அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் கேட்கவிருப்பது தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவரான சு சமுத்திரம் அவர்களின் கதையைத்தான் சமுத்திர கதைகள் என்ற நூலில் இருந்து மூலம் என்ற கதை ஒரு சாதாரண மனிதர்களின் இருண்ட பக்கங்களை விட பிரபலமான உயர்ந்த நிலையிலுள்ள மனிதர்களின் இருண்ட பக்கங்கள் மிக மோசமானவையாக உள்ளன முரண்பாடுகளையும் பலவீனங்களையும் கடந்த மனிதர்கள் இல்லை என்பதை இந்த கதை நமக்கு கூற வருகிறது வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அபலையர் காப்பகம் என்ற பெயர் பலகை அந்த பெயருக்கு உரியவர்களைப் போலவே எளிமையாக தோற்றம் காட்டியது ஆனாலும் எளிமையும் ஒரு அழகு என்பதை விட எளிமைதான் எழில் என்பது போல் அதே சமயம் தான் என்ற கர்ப்பம் இன்றி காட்சியளித்தது இந்த பலகையை தாங்கும் இரும்பு கம்பிகள் லிங்கங்கள் போலவும் அவை பொருத்தப்பட்ட மதில் சுவர்கள் ஆவுடையாகவும் தோற்றம் காட்டின இவற்றுக்கு இடையே வாய் மூடி கிடக்கும் இரும்பு கிராதி கதவுகள் இப்போது திருவாய் மலர்ந்தருளின கண்ணபிரான் திருவாய் திறந்து அதற்குள் அடங்கிய அண்ட சராசரங்களை யசோதைக்கு காட்டியது போல உள்ளே மண்டிக் கிடக்கும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் ஆகியவற்றை காட்டியது கூடவே கண்ணபிரான் காட்டியிருக்காத தொலைபேசி கண்ணாடி அறை அச்சுக்கூடம் நகலகம் ஆகியவற்றை வீடுபடுத்திய சின்ன சின்ன கட்டிடங்களையும் தையல் கூடம் செயற்கை வைரத்திற்கு பட்டை தீட்டும் தொழிலகம் தச்சுப்பட்டறை பள்ளிக்கூடங்கள் சொற்பொழிவு மண்டபம் அப்போதுதான் கட்டப்பட்ட திறந்தவெளி கலையரங்கம் முதலியவற்றையும் பனித்துளி பனை போல் கொண்டிருந்தது தாழ்த்திறந்த அந்த வாசல் வழியாக குட்டம்பட்டியர்கள் உரிமையோடு உள்ளே போய்க்கொண்டிருந்தார்கள் வெளிவாசலில் இரு பக்கமும் நின்று கொண்டிருந்த காப்பக தலைவர் லூதர் மேரியும் இளங்கோவும் வந்தவர்களுக்கு மனமாற தலை தாழ்த்தி வாயார சிரித்து வரவேற்றார்கள் கூட்டத்தினரும் இளங்கோவை வணக்கங்கையா என்றும் மேரியை வணக்கங்கம்மா என்றும் சொல்லிக்கொண்டே உள்ளே போனார்கள் சாதாரண வேட்டி சட்டையுடன் காலநேரம் என்பது தன்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பது போல் கையில் ஒரு கடிகாரம் கூட இல்லாமல் சூரிய பிரகாசமான முகம் கொண்ட இளங்கோவையும் வாயில் புடவையுடன் அடக்கமே கம்பீரமாக தோன்றிய லூர்து மேரியையும் அப்போதுதான் பார்ப்பது போல் பார்த்தார்கள் ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு புது பொலிவை கொடுக்கும் நாற்பது வயதுக்காரர்கள் எதிர்ப்பக்கம் ஒரு சுழல் விளக்கு கார் வருவதை பார்த்ததும் இளங்கோவும் மேரியும் தோல்மேல் தோலுரச இணைந்து முன்னோக்கி நடந்தார்கள் அந்த சமயம் பார்த்து வாசல் கூட்டத்தில் கசமுசார் என்ன காரணத்தாலோ காப்பக மேலாளர் தனசேகரன் கூட்டத்தை உள்ளே போக விடாமல் தடுத்தான் உடனே ஒரு சண்டையர் கூட்டத்தின் தற்காலிக தலைவராகி கத்தினார் நாங்க போக இன்னார் இன்னார் தான் வரணும்னு போஸ்டர்ல போட்டிருக்கலாமே எதுக்காக அனைவரையும் வருகன்னு போஸ்டர்லையும் வரவேற்பு வளைவுகளையும் போட்டீங்கப்பா ஒரு தடவையா வருகன்னு போட்டாங்க ரெண்டு போட்டாங்க அவ்வளவுதான் ஆளுக்கால் பேச்சு அது முற்றி ஏச்சு கைக்கு கை வீச்சு குரல் கூ குரல் சுழல் விளக்கு காரை நோக்கி சென்ற இளங்கோவும் மேரியும் காரிலிருந்து இறங்கிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூப்பிய கைக்கு பதில் வணக்கம் போடாமலே அவசர அவசரமாய் வாசல் பக்கம் ஓடி வந்தார்கள் எஸ்பியின் கண்ணசைவு கட்டளை தலைமையில் சூடியது போல் வாசல் பக்கம் லத்தி வீச்சுகளோடு வந்த போலீஸ்காரர்களை காப்பக தம்பதி கையாட்டி முகமாட்டி அவர்களை பாதி வழியிலேயே நிற்க வைத்தார்கள் கூட்டத்தினர் இளங்கோ மீறி ஜோடியை பார்த்ததும் பெட்டி பாம்பானார்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த காப்பகத்தின் உதவியை பெற்றவர்கள் என்றாலும் உதவி பெறாத ஒரு வெளியூர் விருந்தாளி மட்டும் சிறிது காட்டமாக கேட்டார் எங்களை வர சொல்லி இப்படி மட்டம் தட்டப்படாது நீ சும்மா அம்மா சாக்கா வச்சு இந்த தனசேகரன் எங்களை தடுக்கிறாரு லூர்து மேரி கருணையும் கண்டிப்பையும் வார்த்தைகளாக்கி உதிர்த்தாள் இது உங்க காப்பகம் உங்களோட உழைப்பால் உருவான அமைப்பு இது உங்களை தடுக்க எங்களுக்கே உரிமை கிடையாது தம்பி தனசேகரா உங்களுக்கு தனி ஆவர்த்தனம் செய்யணும்னு ஆசை வந்துட்டு பேசாம ஏதாவது ஒரு ஊர்ல போய் செய்துட்டு போங்க அதுக்காக எங்க ஜனங்களை தடுத்து காப்பகத்துக்கு ஏன் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கீங்க சாப்பாடு போதாதுன்னு தான் மேடம் இப்ப கூட தனி ஆவர்த்தன முயற்சியை நீங்க மறுக்கலையே சரி போகட்டும் சாப்பாட்டுக்காக ஜனங்களா ஜனங்களுக்காக சாப்பாடா பற்றாக்குறை ஏற்பட்டால் தென்காசிக்கு போய் வாங்கிட்டு வந்தா போச்சு வாங்கம்மா வாங்கையா நாங்களே உங்களை கூட்டிக்கிட்டு போறோம் இதற்குள் அந்த தம்பதியர் நேரில் வந்து வரவேற்பதற்காக சுழல் விளக்கு கார் பக்கம் நின்ற எஸ்பி எதையும் காட்டிக்கொள்ளாமல் இளங்கோ மேரி தம்பதி பக்கம் வந்தார் இளங்கோ அவரது கையை பற்றி கொண்டு நடக்க மேரி பின்னடக்க கூட்டம் முழுவதும் அவர்கள் பின்னால் நடந்தது நடந்த விவகாரத்திற்கு காரணமான தனசேகரனை கண்களால் நிமிட்டிக்கொண்டும் காப்பக தம்பதியை பயமற்ற பக்தியோடு பார்த்து கொண்டும் அவர்களுக்கு வாழ்க என்ற முழக்கத்தை முழங்க வாயை திறந்து வைத்து கொண்டு பின்னர் அந்த முழக்கங்கள் அவர்களுக்கு பிடிக்காது என்பதை உணர்ந்து அதே சமயம் திறந்த வாய் பயன்பட வேண்டும் என்பது போல் அக்கம் பக்கம் பேசிக்கொண்டும் சிறுசுகள் இலைமறைவு காய்மறைவாய் ஜோடி சேர்த்து கொண்டும் பெருசுகள் உறவினர்களை தவிர்த்து உற்ற நண்பர்களை தேடி பிடித்து சேர்ந்து கொண்டும் உள்ளே போனார்கள் காப்பகத்தின் உள் வளாகம் மாவிழை தோரணங்களாலும் மல்லிகை சரங்களாலும் காகித கலர் நட்சத்திரங்களாலும் ஆகாய பந்தலாய் மின்னியது இதன் அடர்த்தி சூரிய கதிர்களை கட்டி போட்டது வழக்கமான திரைப்பட பாடல்களுக்கு பதிலாக வைஷ்ணவ ஜனதோவிலிருந்து ஓராயிரம் சூரியன் உச்சி திலகம் வரை பாடல்களாக ஒழித்தன மணமேடையில் பக்கவாட்டில் இரட்டை இருக்கை சோஃபாவில் மணமகள் ராணியும் மணமகன் ராமுவும் கழுத்து நிறைய மாலையுடன் கண்கொள்ளா பார்வையுடன் வாய்க்கொள்ள சிரிப்போடும் ஒருவருக்கொருவர் பதில் வார்ப்பாய் அமர்ந்திருந்தார்கள் மேடையின் நடுப்பக்கம் ராஜ நாற்காலிகள் தவிர்க்கப்பட்டு சிற்றரசு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன மேடைக்கு எதிரே கண்முட்டும் அளவிற்கு கூட்டம் முதல் பகுதியில் ஒரே மாதிரியான வாயில் புடவையோடு காப்பக பெண்கள் பெஞ்சுகளில் உட்கார்ந்திருந்தார்கள் முன்பக்கத்து முகப்பில் மாவட்ட மற்றும் உள்ளூர் விஐபிக்கள் கூட்டம் நடுக இரு பக்கங்களிலும் நின்று கொண்டிருந்த காப்பக சேவகைகள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்பது மாதிரி முகம் குவித்து நின்றார்கள் மணமக்களை அன்னார்ந்து பார்த்த காப்பக பெண்களில் சிலர் அவர்களைப் போல் தங்களுக்கு ஆகவில்லையே என்ற விசனம் பலருக்கோ அப்படி ஆகிவிட்டதே என்ற சோகம் இதற்குள் அமைச்சர் வந்துவிட்டார் முன்னால் பாதுகாப்பு ஜீப்பும் பின்னால் தொண்டர் வேன்களுமாய் வந்ததும் கூட்டத்தினர் அந்த உள்ளூர் மாட்டை விலையாக்க போவதில்லை என்பது போல சும்மாவே இருந்தார்கள் அமைச்சர் அந்த மக்களைப் பார்த்து தொண்டர் போல் வணக்கம் போட்டபோது ஒவ்வொரு குட்டாம்பட்டியாரும் தான் தான் அவரை ஆக்கியது அமைச்சராய் போல் ஆசிர்வாதமாய் கை விரல்களை அகலப்படுத்தினர் மாண்புமிகு அமைச்சர் கட்சி பிரமுகர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சமூக நல அதிகாரி ஆகியோர் சகிதமாக மேடை ஏறினார் அமைச்சருக்கும் அவரது பரிகாரங்களுக்கும் கிடைக்காது போன ஆரவாரம் காப்பக பொறுப்பாளரான லூர்து மேரியும் இளங்கோவும் மேடை ஏறிய வட்டியும் முதலுமாய் இரண்டு நிமிடம் நீடித்தது தமிழ் தாயை வாழ்த்தி வரவழைத்த பிறகு லூர்து மேரி வரவேற்புரை வழங்க வந்தாள் அப்போது வயதுக்கு வராத சிறுமிகள் முதல் வயதில் முதிர்ந்த மோதாட்டிகள் வரை அவரை தாயாக்கி மகளாக்கி பார்த்தது கூட்டம் மேரியின் முகத்தையே உன்னிப்பாக பார்த்தது அந்த அம்மாவும் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ஜோக்குகள் ஆவேசங்கள் நீட்டல் முழக்கங்கள் ஆகிய மேடை லட்சணங்கள் ஏதும் இல்லாமல் இயல்பாக பேசினாள் அமைச்சரையோ அதிகாரிகளையோ பேரிட்டு அழைக்காமல் நேரடியாகவே பேசினாள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் நண்பர்களையும் கூட்டமாய் அமர்ந்திருக்கும் உங்களையும் நான் வரவேற்பது என்னை நானே வரவேற்பது மாதிரி ஆனாலும் சில புது முகங்கள் கண்ணில் படுவதால் இந்த காப்பகத்தை பற்றி சுருக்கமாக கூற விரும்புகிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பு தர்மபுரியில் நல்லதோர் அரசு வேலையில் பணியாற்றிய என் கணவர் இளங்கோவும் ஆசிரியையாக பணியாற்றிய நானும் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொண்டாற்ற வேண்டும் என்ற உந்தலில் இந்த குட்டாம்பட்டியின் இதே இடத்தில் ஒரு சேவக குடிசை போட்டோம் அன்று உங்கள் ஆசிர்வாதத்துடன் நடப்பட்ட அருகம்புல் இன்று ஆலமரம் போன்ற பிரதான கட்டிடத்தையும் அதன் விழுதுகள் போன்ற கிளை கட்டிடங்களையும் கொண்டுள்ளது ஏன் வந்தோம் என்று என்று நினைத்த நாங்கள் இப்போது நினைக்கிறோம் பலத்து கைத்தட்டல்கள் அவளை மேற்கொண்டு சிறிது நேரம் பேசிவிடாமல் கட்டி போட்டது அந்த கைத்தட்டல்களுக்கு கை கூப்பி விட்டு ஓசி அடங்கியதும் லூர்து மேரி மேலும் உற்சாகமாக பேசினாள் சரி சொந்த புராணத்தை விட்டு இந்த கல்யாண புராணத்திற்கு வருகிறேன் மணமகள் ராணி மூன்றாண்டுகளுக்கு முன்பு அகலிகையாகி இங்கே கொண்டு வரப்பட்டாள் ஓராண்டுக்கு முன்பு மணமகன் ராமோ அபலையர்களும் ஆனாதிக்கமும் என்ற தலைப்பில் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்குவதற்காக இந்த காப்பகம் வந்தார் என் மகள்களிடம் நேர்காணல் செய்தார் உள்ளத்தால் கலங்கப்படாத என் மகள் ராணியை அவருக்கு பிடித்துவிட்டது சொத்து சுகத்தை தூசாக உதறிவிட்டு மனமுடிக்க வந்துவிட்டார் இப்படி ஊருக்கு பத்து பேர் கூட வேண்டாம் ஒருவர் முன் வந்தாலே பாரதம் வாழும் கிராமங்களை புதுமையாக்கி விடலாம் இந்த திருமணத்தின் மூலம் நான் மூன்றாவது தடவையாக மாமியார் ஆகிறேன் இப்படி முன்னூறு தடவை மாமியாராக விரும்புகிறேன் கூட்டத்தில் ஒரு சிலரே முதலில் கை தட்டினார்கள் அந்த தட்டல்களை புரியாதவர்கள் பக்கத்தில் இருந்தவர்களிடம் காரணம் கேட்க அவர்கள் மூன்றாவது தடவை மாமியார் என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் இதனால் கூட்டத்தின் சராசரிகள் அவள் பேச்சுக்கு மீண்டும் தடங்கள் ஏற்படும் அளவிற்கு பலமாக தலையாட்டி வலுவாக கை லூர்து பேச்சை சிறிது நிறுத்திவிட்டு கூட்டத்தை குறுஞ்சிரிப்பாக பார்த்துவிட்டு தொடர்ந்தாள் மணமகள் என் மகள் என்பதால் நான் அதிகமாக குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் மணமகனான என் மருமகனை பற்றி சொல்லியாக வேண்டும் என் கணவர் இளங்குவை போல இவரும் ஆனாதிக்க சிந்தனை இல்லாதவர் இப்படி சொல்வது எதிர்மறைதான் ஆக்கப்பூர்வமாக சொல்ல வேண்டுமானால் மணமகன் பெண்ணியவாதி ஒருவனுக்கு ஒருத்திதான் என்ற நமது தாரக மந்திரமாம் தமிழ் பண்பாட்டின் சின்னமாவார் இப்போது நம் கண்முன்னால் வளர்ந்து மேலோங்கிய நமது அமைச்சர் முடிசூடி இந்த திருமணத்தை இனிதே நடத்தி வைப்பார் டில்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளை என்பது போல் நமக்கு எப்போதும் பிள்ளையான தம்பி முடிசூடி வருகிறார் லூர்து மேரி பேசி முடிக்கவும் உள்ளூர் அமைச்சரான முடிசூடி மைக்கருகே போவதற்கும் சரியாக இருந்தது மேரிக்கு கிடைத்த கைத்தட்டல்களை அமைச்சர் தனக்குத்தான் என்று மானசீகமாக வழிப்பறி செய்து கொண்டு பேச்சாற்றலை காட்டினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ராமாமிர்தம் அம்மையார் அன்னை தெரசா ஆகியோரின் முப்பெரும் உருவமாக திகழும் லூர்து மேரி அம்மையாரும் அவரை பேசிவிட்டு ரசிக்கும் பெண்ணிய சிந்தனையாளர் இளங்கோவும் எனக்கு அம்மையப்பன் என் படிப்புக்கு உதவியவர்கள் என்னை அரசியல் மேடையில் உலாவரச் செய்தவர்கள் இப்படிப்பட்ட இந்த சேவை இமயங்கள் இன்று மூன்றாண்டுகளுக்கு முன்பு கொடியோரால் கற்பழிக்கப்பட்டு ஒரு புதர் பக்கம் குற்றியரும் குலையுருமாய் வீசப்பட்ட ராணி அவர்களை இந்த சமயத்தில் காப்பக செயலாளர் இளங்கோ வேக வேகமாக எழுந்து அந்த இளம் அமைச்சரின் காதை கடித்தார் உடனே அமைச்சரும் காது வழியால் அவதிப்படுவது போல பேசினார் நான் பேசியது தவறுதான் நண்பர்களே தவறுதான் கற்பழிக்கப்பட்ட ராணியனின் கற்பழிப்பை பற்றியோ அவர் புதருக்குள் வீசப்பட்டதை பற்றியோ நான் பேசியிருக்க கூடாதுதான் இதனால் மணமகளும் என் கண் முன்னால் காட்சி தரும் காப்பக பெண்களும் இன்னும் அழுகையை அடக்க முடியாமல் அல்லல் படுவதை அறிவேன் இந்த சந்தர்ப்பத்தில் இளங்கோ அவர்கள் காதல் சொன்னதை பகிங்கரமாக அறிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஒரு பெண்ணை அவள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவளை தள்ளி வைப்பதோ அல்லது அவளை உதறிவிட்டு இன்னொரு பெண்ணோடு இணைவதோ அசல் போக்கிரித்தனம் ஒரு சமூக விரோதியால் தான் தாலி கட்டிய மனைவியை தள்ளி வைக்க முடியும் என்று இளங்கோ அவர்கள் அன்று சொன்னதையும் சொன்னதையும் இன்று அப்படி போவதையும் இணைத்து இளைஞர்களுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்றாலும் சகுனங்களில் நம்பிக்கை உள்ளவன் உள்ளத்தால் பொய்யாத உடலால் ஓயாத இளங்கோ மேரி தம்பதி நடத்தி வைக்கும் இந்த திருமணம் பல்லாண்டு பல்லாண்டு காலம் உள்ள அளவிற்கு நீடிக்கும் சிலர் மதம் மாறி திருமணம் செய்வார்கள் சிலர் ஜாதி மாறி மணப்பார்கள் ஆனால் எனது ஆசான்களான ஐயா இளங்கோ அவர்களும் அம்மா மேரி அவர்களும் மதங்களையும் ஜாதிகளையும் புறம் தள்ளி கலப்பு மனம் செய்து கொண்ட வழிகாட்டிகள் இவர்களின் வழியில் எந்த தம்பதியும் நடந்தால் தொல்லை இல்லை துயரம் இல்லை மாறாக நன்மை கூடும் நல்லது அனைத்தும் தேடி வரும் அமைச்சர் முடிசூடியின் குரல் வறண்டு போயிருக்க வேண்டும் குறிப்பறிந்து ஒருவர் நீட்டிய ஒரு தண்ணீர் குவளையை புறந்தள்ளிவிட்டு ஒரு கோலாவை குடித்தார் குடித்த வாயை தோல் துண்டால் துடைத்தபடியே வடிகட்டி பேசினார் நமது இளங்கோ அவர்களும் லூர்துமேரி அம்மையாரும் சுப சகுனங்கள் இவர்கள் ஏற்பாடு செய்த திருமணமும் சுபமாகவே நீடிக்கும் எனது அம்மையப்பனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை கடைபிடிப்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவன் இளங்கோ அவர்கள் தனது மனைவியான லூர்து அம்மையாரை நீங்க நாங்க என்று பன்மையில்தான் அழைப்பார் இவர்கள் போல் அனைவரும் மனைவியரை இனிமேலாவது நீங்க நாங்க என்று அழைக்காது போனாலும் நாயே பேயே நரியே மாடே முண்டமே பட்டிக்காடே காண்டாமிருகமே மிருகமே கழுதையே என்று திட்டாமலாவது இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் தாம்பாளத்தட்டில் மஞ்சள் அரிசி மங்கள தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பகையராக்களுக்கு மத்தியில் இருந்த மஞ்சள் சரடை எடுத்தார் பின்னர் பின் யோசனை செய்தவர் போல் இளங்கோமேரி தம்பதியை கட்டாயமாக வரவழைத்து அவர்களது கரங்களில் தாலி சரட்டை திணித்து இருவரையும் சேர்ந்தாற்போல் மணமகன் ராமுவிடம் கொடுக்கச் செய்தார் மேளங்கள் முழங்கின கைத்தட்டுகள் வெடிவேட்டுகள் போல ஒழித்தன மணமக்களின் பெயர்களை சொல்லி ஒரு வாழ்க என்றால் இளங்கோ லூர்து தம்பதிக்கு பல வாழ்க திருமணம் முடிந்ததும் விருந்துக்கு நேரமில்லை என்று உடனடியாக புறப்பட்ட அமைச்சரையும் எஸ்பியையும் வழியனுப்பி வைப்பதற்காக மேரியும் இளங்கோவும் வாசல் வரை வந்தார்கள் வரும்போது வரவேற்க முடியாமல் போனவர்களை போகும் போதாவது வழியனுப்பி வைப்பதே நயத்தக நாகரிகம் என்று கருதி அவர்களது வாகனங்கள் கண் மறைவது வரைக்கும் வாசல் வெளிப்பக்கமே காத்து நின்றார்கள் திரும்பி நடக்க போனால் வாசல் பக்கம் இரண்டு பேர் ஒன்று பழைய முகம் இன்னொன்று பார்த்தது போன்ற முகம் பழைய முகக்காரிக்கு லூர்து மேரியை விட ஒரு வயது அதிகமாக இருக்கும் அதிகமாக படிக்காத அசல் மண் வாசனை அவள் முகத்தில் துளிகளாகவும் தலையில் தூசி துப்படாக்களாகவும் வெளிப்பட்டன அவள் முகம் பழுத்து போய் இருந்தது கை கால்கள் சதை குச்சிகளாக தோற்றம் காட்ட கண்கள் குழிகளாய் தொண்டை எலும்பு வளையாய் நல்லதொரு காட்சிக்கு எதிர்காட்சியாய் நின்றாள் நவீன ராமன் விட்டு கிராமத்து வனவாசக்காரி அவள் அருகே நிற்கும் சிறுவன் வேர் ஆடும் செடி போல் குழைந்து நின்றான் ஒழுங்கற்று போன வலது கால் இடையில் இருந்து நழுவி கைகளால் பிடித்து நிறுத்தப்படும் அழுக்கு டவுசர் கோராதி கோரம் உடம்பு எங்கும் சிறங்கு தடயங்கள் நேருக்கு நேர் பார்க்காமல் கவிழ்ந்தும் அன்னார்ந்தும் பார்க்கும் வறண்டு போன கண்கள் இளங்கோ அந்த பெண்ணை நேருக்கு நேராய் பார்க்க முடியாமல் தடுமாறினார் அவள் கழுத்தில் தொங்கிய தாலி தன்னை தூக்கு கயிறாய் பற்றுவது போல் நெளிந்தார் இதற்குள் திருமதி லூதுமேரி இளங்கோ பழக்கப்பட்டது போல் தோன்றும் அந்த பதிமூன்று வயது பையனை தடுமாற்றத்தோடு பார்த்தபோது பழைய முகக்காரி மேரியை அந்த பையனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் இவள் உன் அம்மா நீ மூணு வயசு குழந்தையா இருக்கும் போது உன்னை விட்டுட்டு என் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டின இந்த மனுஷனோட ஓடி போனவள் சரி சரி புறப்படு வேற ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தை பார்த்து போவோம் நோயும் நொம்பலையுமான அந்த சிறுவனம் தனக்குத்தானே பாடை விரித்தது போல் தலைவிரிக்கோலம் கொண்ட அந்த பெண்ணும் திரும்பிப் பாராமல் நடந்தார்கள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி